வணக்கம், நான் விவேக் பேசுகிறேன். எல்லாரும் மாஸ்க் போடுறோம் இருந்தால் கூட வருதேன்னுலாம் சொல்கிறாங்க. மாஸ்க் போடுவது, சமூக இடைவெளி கடைபிடிப்பது, அடிக்கடி கைகளை சோப்பு தண்ணீரால் கழுவுவது, 20 செகண்டாவது கழுவணும், இந்த மூணையும் தான் அரசாங்கம் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லுது. பொதுமக்கள் மாஸ்க் போடுறோன்ற பேரில் ஏதோ ஒரு துணியை வாயில் கட்டிக்கிறாங்க. சில நேரத்தில் அது கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு, சில நேரத்தில் ஸ்டைலாக காதில் தொங்க விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மற்றவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்க் போடுறவங்களும் மூக்கையும் வாயையும் மூடியவாறு அந்த மாஸ்கை அணிதல் வேண்டும். பாதி பேர் பேசும்பொழுது மாஸ்கை எடுத்துகிட்டு பேசுகிறாங்க. இப்படிலாம் பண்ணும்போது அந்த மாஸ்கை ஏன் போடணும், அதுக்கான பர்பஸே நமக்கு சரியாக வரமாட்டேங்குது. அதனுடைய எந்த நோக்கத்துக்காக போடுகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறுவதில்லை. மூக்கையும் வாயையும் மூடிய வகையில் மாஸ்க் அணிய வேண்டும். சமூக இடைவெளி என்பது 1 மீட்டர் to 2 மீட்டர் இடைவெளியை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டும் வெளியே போனால். அதே போல வீட்டுக்குள் நுழையும் பொழுது கைகளை கால்களை ஏன் குளித்து விட வேண்டும், சோப்பு தண்ணீரால் கழுவ வேண்டும். இதை மூணையும் சரியாக கடைபிடித்தாலே கொரோனா நம்மளை நெருங்காமல் பார்த்து கொள்ளலாம். இதில் மக்கள் வந்து அலட்சியம் காட்டக்கூடாது. கொரோனாவுன்னு அச்சம் தேவையில்லை, ஆனால் அலட்சியம் ஆபத்து. நன்றி.